அடுத்த குவஷன் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே வந்துட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், ஹஸ்பண்ட் வந்து வெளியில் சரி பார்ப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு நான் வாசலில் தான் உட்காந்துருக்கேன், வந்து கதை திறந்துருவாங்க அதனால் வெளியில் லாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா லாக் பண்ணோடனே ரொம்ப ஒரு மாதிரி அடுத்தடுத்து ஒரு பயம் ஏதோ. ஆனால் எல்லோரும் வெளியில் தான் இருக்காங்க, ஜெனல் ஓப்பனில் தான் இருக்குது, யாராவது கூப்பிட்டா லாக் ஜெனல் கொஞ்சம் ஓப்பனில், யாராவது சப்போஸ் நம்ம கூப்பிட்ற நேரத்தில் யாரும் இல்லையோ, யாரும் இல்லாட்டி எப்படி நம்ம லாக் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு அடுத்தடுத்து அப்படியே ஒரு நம்மள அறியாமல் ஒரு அந்த பதட்டை வந்து கதவை தட்டி திறங்க 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 இங்கே தானே உட்காந்துருக்கேன் பயப்படுறேன் நான் தான் சொன்னேன் அது மாதிரி அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இதை நான் இதுலேருந்து நான் எப்படி நானும் அப்படின் கடவுள் அப்படி இப்படி நினச்சிக்கேன் நான், ஆனாலும் அந்த இதுலேருந்து என்னால் இன்னும் கதவை சின்ன கூட நம்மளை என்ன சொல்கிறது கிண்டல் பண்ணுது, எங்கள் அப்போ என் பொண்ணு கூட அம்மா வெளியில் லாக் பண்ணவா அப்படின்னு கேட்குது, ஏ லாக் பண்ணிடாதடி சொன்னது தான் நம்ம. அதாவது நீங்கள் என்னென்னா அந்த அதை வந்து தாட்டாக எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு பதட்டம் இது இது ஒரு வகையில் நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு பாதிப்படைஞ்சிருப்பீங்க, உங்களை எங்கேயாவது அடைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க, அது அது ஏதோ ஒரு மனசில் வந்து பாதிப்படைஞ்சது வந்து மனசு எப்பயுமே என்னென்னா தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்காக எல்லா எண்ணங்களும் வெளிப்படுத்தும். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எண்ணங்கள் வருது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் வரதில்லை, என்ன காரணம் கேட்டிங்கன்னா மனம் மனதை தன்னை சரி பண்ணிகிட்டே இருக்கும், அதை வந்து சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ கனவுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம். வந்து கனவு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான உள்ளே இருக்கக்கூடிய அந்த தாட்லாம் வந்து வெளியே வர்றது தான் கனவு. நம்ம பகலில் வரக்கூடிய தாட்டை வந்து தாட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம், நனவில் வந்து இப்போ முழிச்சிட்டுமோ எத்தனையோ தாட்டு வருது இதை நம்ம நனவுன்னு சொல்லிடுறோம். தூங்கும்போது வரக்கூடிய தாட்டில் வந்து தூங்கும்போது அறிவு இருக்காது, அறிவு இங்கே செயல்படாது, தூங்கும்போது வரக்கூடிய தாட்டை தான் நம்ம கனவுனே நம்ம சொல்கிறோம். அந்த கனவுங்கிறது மனசு இப்போ தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆள் கிடையாது, நான் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த அறிவு போய் டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த என்ன எனக்கு வேணாங்குது, நான் தூங்கும்போது அலோவ் பண்ணிவிடுது, ஏன்னா அங்கே அறிவே இல்லை. இதைத்தான் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த நிலையில் இருக்கிறதா தூங்காமல் தூங்குவது எக்காலம்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார் பார்த்தீங்களா, அதோடய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூங்கு முழிச்சிட்டு இருக்கும்போது உள்ளே முரண்படாமல் இருக்கிறது தான் தூங்காமல் தூங்குவது. இப்போ வந்து இது வந்து அந்த நிலைக்கு நம்ம எப்போ இதை தான் துரிய விழிப்புன்னு சொல்லுவாங்க, இது தன்னால் வரக்கூடிய விஷயந்தான், இந்த புரிதலால் ஏற்படக்கூடிய விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் தெளிவாகவே நீங்கள் லாக் பண்ணுங்கள், நான் உள்ளே இருக்கிறேன் நீங்கள் சொல்லியே உள்ளே இருந்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது வர உங்களுக்கு பயம் ஒரு பதட்டம் ஏற்படுது, இது நேச்சர் இப்படி தான் வரும், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதை அதை கவனிக்க ஆரம்பிங்க, அதை வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அது வந்து வேறு வழி இல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது என்னென்னா அதனுடைய டியூரேஷன் குறையும். ஏன்னா என்னோடய குழந்தையே வெளியில் லாக் பண்ணிட்டு போங்கம்மான்னு சொல்லுது, ஆனால் என்ன வெளியில் லாக் பண்ண முடியல, பாத்ரூம் போமா வெளியில் லாக் பண்ணிட்டு போங்கம்மா, பாப்பா உள்ள வந்துடும் வெளியில் லாக் பண்ணிட்டு போங்கம்மாங்குது. ஏன்னா ஒரு குழந்தை உள்ள போய் வந்து நம்மளால் இருக்க முடியும், ஒரு குழந்தை சொல்கிறீங்க, ஹெச்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு லேடிங்க எவ்வளோ பெரிய பேத்த நிர்வாகம் பண்ணுறாங்க, அவங்க அந்த ரயில்வே கிராஸை கிராஸ் பண்ணுறதுனா மட்டும் ஆகாது, அவ்வளோ பயந்து சாப்பிட்றாங்க, ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் அதை பார்த்துருக்காங்க, ட்ரெயின் வரல எல்லாம் திறந்தாரு சேஃப்டியாக போகக்கூடியது தான், பயந்து நடுங்கிறாங்க. அந்த காரில் தான் ட்ராவல் பண்ணுறோம், அவங்க வந்து ரயில்வே கிராஸ் கிராஸ் பண்ணும்போது எனக்கு பதட்டம் வாமிட்டிங் தலசுதல் எல்லாம் வருதுங்கிறாங்க. இது என்னென்னா இதை வந்து நமக்கு வரக்கூடிய எமோஷனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உடம்புல ஏற்படுத்துது, நீங்கள் இதை அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் தோன்றி மறைஞ்சிடும். எந்த எமோஷனோடு நீங்கள் போராடுறீங்களோ அப்போ அதுக்கு தகுந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகும், அப்போ அதுதான் உடம்பு கெடுக்கும். அடைச்சா அடைக்கட்டும்னு நீங்கள் கம்மன் உட்காந்துருங்கன்னு சொல்கிறீங்க, பயம் தான் வரும், வந்த பயத்தை பாருங்கள் என்ன தான் ஆகுதுன்னு பாருங்கள், அது துணிச்சலாக எதிர்கொண்டு பாருங்கள், பயத்தை பயப்படாமல் பயப்படுங்க. ஓகே சார், தேங்க்ஸ். கனவு என்பது தூக்கத்தின் போது தன்னுடைய அதிகப்படியான எண்ணங்கள் வந்து வெளியேறது தான், மனசு தன்னை தானே சரி பண்ணிக்கிற விஷயம் தான், அதை அலோவ் பண்ணிடலாம். இந்த ஓசிடி ப்ராப்ளம்ஸ்க்கு ஏதாவது சிம்டம்ஸ் அதாவது நிறைய இருக்குது, இவங்க வந்து இவங்க ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக நல்லா கரெக்டாக தான் இருப்பாங்க, இவங்க என்னென்னா அன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து கை கழுவுறது நிறைய இருக்கும், ரெண்டாவது வீட்டை பூட்டிட்டு போவாங்க, பல தடவை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ஒரு லேடி அவங்க வந்து ஆஃபீஸ் போகணும், வீட்டை பூட்டிட்டு பஸ்ஸு கிளம்பிட்டாங்க, அப்புறம் டவுட் வந்து பஸ்ஸில் ஒரு ஸ்டாப்பிங்கில் முன்னாடி இறங்கி மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி வந்து மறுபடியும் போட்டு இழுத்து பார்த்துட்டு மறுபடியும் போயிருக்காங்க, என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
இது வந்து அன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது. வீட்டில் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீட்டாக இருக்கணுன்ட்டு. ஒரு பணத்தை எண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்து ஒரு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னா ஒரு 100 ரூபா விட்டுருக்குன்னா ஒரு ஒரு தடவை எண்ணலாம், 2 தடவை எண்ணலாம், 5 தடவை எண்ணி பார்ப்பாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டாங்க. தொடர்ந்து கை குளிக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. ஆமாம், இருக்க முடியுமா? இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறாங்க, வீட்லேயே இருக்கவங்களாவே இருக்கட்டும், வச்ச எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், இது வந்து எல்லா இடத்துலையும் சாத்தியமா? அது உன்னால் முடியல, எடுத்த இடத்துல ஒரு வேலை ஒழுங்க எதுலேயுமே ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு அப்படி ஒரு கன்வர்ஷன் ஒரு டிசிப்ளின் கிடையாது எடுத்த பொருளை அப்படின்னு ஒரு சிலர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கல்ல சார், அது வந்து பெர்ஃபெக்ஷனுங்கிற வேர்டு வந்து எதுக்கு பெர்ஃபெக்ஷனோ, இந்த பாட்டிலுக்கு மூடி வேணால் பெர்ஃபெக்ஷனாக இருக்கான், வேலைக்கு எல்லா நேரமும் பெர்ஃபெக்ஷனாக இருக்க முடியுமா சார்? அது ஓவர் பெர்ஃபெக்ஷனே ஒரு வியாதி தான். அதை தாங்க சார் கேட்குறேன். அந்த மாதிரி நம்மளை சொல்லிகிட்டே இருக்கவங்கள என்ன சார் பண்ணுறது? நீங்கள் அவங்கள தாட்டாக எடுத்துக்கங்க. சொன்ன காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. இல்லை விட்டுருங்க, நீ அவங்கள வந்து அதுக்கான ஒரு அர்த்தத்தை இது பண்ணிக்காதீங்க, முடிஞ்சதை செஞ்சுருங்க. நம்மளே பெர்ஃபெக்ஷனே இல்லை, அது பார் அது செய்யலை, நமக்கு அடுத்தடுத்த ஒர்க்குங்கிறப்ப இது பார் இதுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்கிறப்ப நமக்கே ஒரு டவுட் ஆயிடுது, நாம லூஸா இது வந்து பெர்ஃபெக்ஷனாக செய்ய முடியுமா? எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லா நாளும் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலாம். இந்த ஞானப்பட்டகம் நூல் சொன்ன பார்த்தீங்களா? சரிங்க சார். அதில் வந்து பகவத் பாதை ஞானப்பட்டகம் நூல் இருக்குல்ல, அது 3வது தொகுப்பு உள்ளே இருக்குன்னு சொன்னேன்ல. சரி, அதில் ஆங்கில பேராசிரியர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஐயாவது, அந்த ஆங்கில பேராசிரியருங்கிற ஆர்டிக்கலை படிங்க. அது மாதிரி அவங்களை டீல் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதை, ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் மென்டல் ஆகிட்டார், அவர் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க, ஜன்னல்லாம் இருக்குது. அவர் என்னென்னா போகிறவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறார், வீதியில் போகிறவனா டே உள்ளே வரவனை என்ன உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்டா, வாங்க கடவுளை காட்டுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு யாராவது கூப்பிட்றது. ஏன்னா வந்தானா அவனை பிடிச்சி அடிக்கிறது, யாரும் நெருங்குமே பயப்படுறாங்க. அவரை ரூமில் வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல, அவர் என்ன வேணாலும் பேசலாம், அவர் என்ன வேணாலும் கூட திட்டலாம். நம்ம வீட்டில் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம், இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறோம், ஹிந்து, அது ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியல. என்ன பண்ணுறோம், சிவிலைசேஷன் இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே, இதுக்கு என்ன அர்த்தங்க அப்படின்னு கேட்குற அவர் சொல்கிறாரு. தேவையானதுக்கு கேட்டு, அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் கேட்டால் அதுக்கான கிராமர் மிஸ்டேக் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாத விட்டுறீங்க, அவர் அப்படி தான் அப்படின்னு. அப்போ என்னென்னா, இது அகத்துக்கு மட்டும் இல்லை புறத்துக்கும் நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனாக நம்ம ரொம்ப சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நீங்கள் பொறுப்படுத்திட்டீங்கன்னா அவரோட திட்டுவீங்க, சண்டை போடுவீங்க. அவர் இருக்கிற நிலையில் அவரை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் அப்படி தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம என்னென்னா தேவைக்கு அவருக்கு வந்து சரியாக தேவையானதை எடுத்துக்குவீங்க, தேவையில்லாதது இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். அது உள்ள கூட்டில் போட்டு குழப்பறதுனால தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன லூஸா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, அந்த தாட்லாம் ஏன் வருதுன்னா, அதுதான் அவருடைய பேச்சை வந்து பக்கத்து வீட்டு காலிங் பிள்ளை எடுத்து